ஸ்ரீ குருபியோ நமஹ. ஸ்ரீ மகாபெரிவா சரணம். அனைவருக்கும் நமஸ்காரம். கை பிறந்தால் வழி பிறக்கும் தங்கமே தங்கம். நாம இன்னைக்கு கல்யாணம் ஆகாதவர்களுக்கு, திருமண தடை உள்ளவர்களுக்கு வழி பிறக்க ஜகத்குரு ஸ்ரீ காஞ்சி மகாபெரிவா இயற்றி அனுகிரகம் செய்த காமாட்சி ஸ்தோத்திரம் பார்க்க போறோம். ஜெகன் மாதாவை அம்பிகையை மனதில் பிரார்த்தித்து தை செவ்வாய் வெள்ளிக்கிழமைகளில் காமாட்சி விளக்கேற்றி வைத்து ஏழு முறை தீப பிரதட்சணம் செய்து பக்தியுடன் இந்த காமாட்சி ஸ்தோத்திரத்தை சொல்ல மங்கள செயல்கள் தடையின்றி விரைவில் நிறைவேறும் என்பது நிச்சயம். காமாட்சி அம்மனையும் மகாபெரிவாளையும் மனதில் பிரார்த்தித்து ஸ்தோத்திரத்தை பார்க்கலாம். ஸ்ரீ ஜெகத்குரு சந்திரசேகர சரஸ்வதி விரச்சித்த காமாட்சி ஸ்தோத்திரம். மங்கள சரணே மங்களவதனே மங்களதாயினி காமாட்சி குரு குக ஜனனே குரு கல்யாணம் குஞ்சரி ஜனனே காமாட்சி மங்கள சரணே மங்களவதனே மங்களதாயினி காமாட்சி குரு குக ஜனனே குரு கல்யாணம் குஞ்சரி ஜனனே காமாட்சி கஷ்ட நிவாரிணி இஷ்ட விதாயினி துஷ்ட விநாசினி காமாட்சி குரு குக ஜனனி குரு கல்யாணம் குஞ்சரி ஜனனி காமாட்சி ஹிமகிரி தனையே மம ஹிருதி நிலையே சஜ்ஜன சதையே காமாட்சி குரு குக ஜனனி குரு கல்யாணம் குஞ்சரி ஜனனே காமாட்சி கிரகணுத சரணே கிரகசுததாயினி நவநவ பவதே காமாட்சி குரு குக ஜனனே குரு கல்யாணம் குஞ்சரி ஜனனே காமாட்சி சிவமுக வினுதே பவசுகதாயினி நவநவ பவதே காமாட்சி குரு குக ஜனனே குரு கல்யாணம் குஞ்சரி ஜனனே காமாட்சி பக்த சுமானச தாப விநாசினி மங்களதாயினி காமாட்சி குரு குக ஜனனி குரு கல்யாணம் குஞ்சரி ஜனனி காமாட்சி கேனோபனிஷத் வாக்கிய வினோதினி தேவி பராசக்தி காமாட்சி குரு குக ஜனனி குரு கல்யாணம் குஞ்சரி ஜனனி காமாட்சி பரசிவ ஜாயே வரமுனி பாவ்யே அகிலாண்டேஸ்வரி காமாட்சி குரு குக ஜனனி குரு கல்யாணம் குஞ்சரி ஜனனி காமாட்சி ஹரித்ரா மண்டல வாசினி நித்ய மங்களதாயினி காமாட்சி குரு குக ஜனனி குரு கல்யாணம் குஞ்சரி ஜனனி காமாட்சி ஹரித்ரா மண்டல வாசினி நித்ய மங்களதாயினி காமாட்சி குரு குக ஜனனி குரு கல்யாணம் குஞ்சரி ஜனனி காமாட்சி குரு குக ஜனனி குரு கல்யாணம் குஞ்சரி ஜனனி காமாட்சி குரு குக ஜனனி குரு கல்யாணம் குஞ்சரி ஜனனி காமாட்சி இதி ஸ்ரீ ஜகத்குரு சந்திரசேகர சரஸ்வதி விரச்சிதம் காமாட்சி ஸ்தோத்திரம் சம்பூர்ணம். திருமணத்திற்காக காத்திருப்பவர்கள் ஜெகன் மாதாவை காமாட்சியை மகாபெரிவாளை மனதில் பிரார்த்தித்து தை செவ்வாய் வெள்ளிக்கிழமைகளில் காமாட்சி விளக்கேற்றி வைத்து இந்த ஸ்தோத்திரத்தை சொல்லி தீப பிரதட்சணம் செய்ய குருவருளும் திருவருளும் ஒரு சேர கிடைக்கும். அவர்கள் வாழ்வில் மங்களம் விரைவில் உண்டாகும். ஸ்ரீ காமாட்சி சரணம். ஸ்ரீ மகாபெரிவா சரணம். நமஸ்காரம்.